அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்று நிற்பதாக. சனிக்கிழமையாக இன்று அன்னை மரியனுடைய ஆசீர் உங்களோடு இருப்பதாக. இன்றைய இறைவாக்கில் தாபூர் மலை அனுபவத்தை சுவைத்து கொண்டே இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த போது, பல நாட்களாக சீடர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு சந்தேகத்தை சதுசேயர்கள் பரிசேயர்களும் எழுப்புகின்ற சந்தேகத்தை இயேசுவிடம் கேட்கிறார்கள் அன்புக்குரிய சீடர்கள். என்ன அந்த சந்தேகம்? தன்னையே மெசியா எனவும், தன்னுடைய செயல்கள் அனைத்து மெசியாவினுடைய செயல்களும் ஆக இருக்கின்றன என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஆண்டவரை மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வந்திருக்க வேண்டும் என்பது இறைவாக்கு. அப்படி என்றால் இறைவாக்கினர் எலியா வருவாரா வரமாட்டாரா? இதுதான் அவர்களிடம் இருந்த ஆழமான கேள்வி. எனவே இயேசுவிடம் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், மெசியா வருவார், வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக இறைவாக்கினர் எலியா வருவார். இந்த இறைவாக்கினர் எலியா எப்படி வருவார்? அவர் விண்ணகத்திற்கு எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டாரோ அவ்வாறே திரும்பி வருவதில்லை. அவர் வந்து இந்த உலகை புது உலகமாக மெசியாவினுடைய நேரத்தை தயார்படுத்த வருவார். அவர் உடலோடும் ஆன்மாவோடும் மனித உடலில் வரப்போவதில்லை. அவருடைய ஆன்மா இந்த மனிதனினுடைய உள்ளத்தில் இறங்கி வரும். அவருடைய உயிர் புனித திருமுழுக்கு யோவானிடம் இருக்கிறது. அவர்தான் வர இருந்த எலியா. அந்த எலியா மெசியாவினுடைய நேரத்தில் வந்து மக்களை இறைவாக்கினர் மலாக்கி 4:5 கூறுவது போல, ஆண்டவருடைய நாளில் என்னுடைய ஊழியனை அனுப்புவேன். ஆண்டவருடைய நாளில் ஊழியனாகிய திருமுழுக்கு யோவான் புனிதையில் இறைவாக்கினர் எலியாவினுடைய சக்தியோடு அவருடைய ஆன்மாவோடு உயிரோடு அங்கே தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே எலியா வந்திருக்கிறார், நீங்கள்தான் அவரை அறியவில்லை என்று சொல்லுகிறார். இந்த எலியாவை என்ன செய்தார்கள்? அவர்கள் இஷ்டம் போல செய்தார்கள். அவர்கள் இஷ்டம் போல அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்தார்கள். இந்த திருமுழுக்கு யோவானுடைய ஆண்டவருடைய தூதருடைய இந்த இறப்பு வேத சாட்சியம் வரப்போகின்ற கடவுளுடைய மீட்பு திட்டத்தை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வாறு திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டாரோ அவ்வாறே மெசியாவும் இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார். அப்படி என்றால் இந்த மெசியாவினுடைய திட்டம், மெசியாவுக்குரிய திட்டம் என்னவென்றால், துன்பத்தின் வழியாய், இந்த கொடுமையான மரணத்தின் வழியாய் உலகை கடவுள் மீட்கப் போகிறார் என்பதுதான். எனவே இந்த தூதர், கடவுளின் தூதர், ஆண்டவருக்கு முன்பாக வந்த தூதர், அவருடைய இறப்பினால் சொல்லுகின்ற விஷயம், தான் இறந்தது போலவே இந்த மெசியாவும்
சிலுவையில் அறையுண்டு இறப்பார். அவருடைய காயங்களால் நாம் குணமாவோம். அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்களெல்லாம் கழுவப்படும். இதுதான் இந்த மெசியாவினுடைய இரகசியமாக, மெசியாவினுடைய திட்டமாக திருமுழுக்கு யோவான் வழியாக இன்று இறைவன் நமக்கு தருகிறார். இன்று ஆண்டவன் நமக்கு இதை தருகிறார். இந்த அழகான மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களால் நாம் குணமாகவும், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்படவும் இந்த மீட்பு நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெசியாவினுடைய தூதர் இன்று நம்மை பார்த்து கூப்பிடுகிறார், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் வருகின்ற வேளையில், அவர் நம்மை சந்திக்கின்ற வேளையில், நம் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டுவிடாமல், கடவுள் நம்மை சந்திக்கின்ற வேளையில் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடாமல் இருக்க ஆண்டவரின் அருள் வேண்டுமோ? எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். தெய்வீக கடவுளாம், உம் திருப்பாதத்தில் அமர்ந்து உமையே அன்பு செய்யவும், உம் வாழ்வில் அமர்ந்திருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு வந்து தங்கியிருக்கிறீர். இந்த கொடையான மீட்பை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தயார்படுத்தி மெசியாவினுடைய இறை தூதர் கூவுகின்ற கூக்குரல் எங்கள் காதுகளில் ஒலித்து, எங்கள் இதயங்களை நாங்கள் கடினப்படுத்தி கொள்ளாமல் மனம் மாறி விழிப்புடன் இருந்து எங்களுடைய ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள எங்கள் இதயங்களையும் வாழ்வையும் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.